Hello friends, welcome to Anbuva's channel. இன்னைக்கு நாம பிரெட் பீசா எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கேன். அத நான் தோசை கல்ல மீடியம் ஹீட்ல ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட டொமேட்டோ கெச்சப் ஒரு அரை ஸ்பூன் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த பிரெட் ஸ்லைஸ்ல. இப்போ அதுக்கு மேலே ஆனியனை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லேயர் லேயராக இருக்கு பாருங்கள், அதே போல் எடுத்துக்கோங்க. எடுத்து இதே போல் வச்சிடுங்க. அடுத்தது கேப்சிகம் குடமிளகாய், அதையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதே போல் வச்சுக்கோங்க. இப்போது கேப்சிகம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது டொமேட்டோ விதை இல்லாமல் சீட்லெஸ் எல்லாத்தையும் விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இதே போல் பெருசு பெருசாக கட் பண்ணி அதையும் இது மேலே வச்சுக்கோங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். அது கூடவே சீஸ் நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது துருவி வச்சுருக்கேன் சீவலால். அந்த துருவின சீஸை இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். அதை போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க, சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் பாருங்கள். 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்பவே எம்மியான பிரெட் பீஸா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் பிரெட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.